இனிக்கும் இளமை திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் அமர்த்தப்பட்டார். விஜயகாந்த் வந்து ரஜினிகாந்த் போல விஜயகாந்த் இருக்காரு, ரஜினிகாந்துக்கும் இவருக்கும் உருவ ஒற்றுமை அப்படின்ற மாதிரிலாம். நூலருந்த பட்டம் அப்படின்னு விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்து அந்த படம் இன்னைக்கு வர திரைக்கே வரல. 3 லட்சம் ரூபாயில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் 100 டேஸ் ஓடி சாதனை புரிந்திருக்கிறது. சட்டம் ஒரு இருட்டரை, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு டைரக்டர் இருக்காரு, எஸ்எஸ்என் சார், ஏற்கனவே ஒரு படத்தை பண்ணி ஃப்ளாப் ஆகி கொண்டு வந்து உடனே அறிமுகப்படுத்தி அவர் டைரக்டராக போட்டு அந்த முருகேசன் வீட்டிலேயே பூஜை போட்டாங்க, எங்கே விட்டுட்டோம்னா ஓடி போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. அந்த நூலருந்த பட்டம் படத்தை பார்த்து விஜயகாந்தை கதாநாயகனாக கமிட் பண்ணாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொன்னாங்க அப்படின்றக்காக எஸ் ஏ சந்திரசேகர் வந்து விஜயகாந்தை மாற்றிடலான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொன்னார். விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கி கொடுத்த படம் சட்டம் ஒரு இருட்டரை. எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கு வந்து மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கி கொடுத்த திரைப்படம். சுந்தரத்திட்ட எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, சுந்தரம் இந்த பாட்டில் நடிக்கக்கூடிய இந்த இளைஞர் இருக்கார்ல, இவர் ஆக்சுவலாக எதிர்காலத்தில் நல்ல பெரிய நடிகர் ஆகுவார். திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எப்படிப்பட்ட உன்னத நிலையில் வந்து தமிழ் திரைப்பட உலகில் நினைத்து பார்க்க முடியாத வியக்கத்தக்க சாதனைகளை புரிந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் எப்படி பல சோதனைகளை சந்தித்து பட உலகில் முன்னுக்கு வந்திருக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். விஜயகாந்தை பொறுத்தளவில் உங்களுக்கு நல்லா தெரியும், 1978 வந்து இனிக்கும் இளமை அப்படின்னு ஒரு படம், எம்ஏ காஜா அப்படின்னு ஒரு டைரக்டர், அப்போ நிறைய படங்கள்லாம் அவர் எம்ஏ காஜா டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இனிக்கும் இளமை அப்படின்ற பேரில் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். விஜயகாந்த் வந்து அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய சேனாஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி மதுரையில் இருக்குது. விஜயகாந்தும் மதுரையை சேர்ந்தவர், விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் அப்படி வரும்போது அந்த சேனாஸ் ஃபிலிம்ஸ் அந்த அலுவலகத்துக்கு போய் அந்த சேனாஸ் ஃபிலிம்ஸ் பாய் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை போய் பார்த்து பேசி, ஏன்னா விஜயகாந்துக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல பழக்கம், அதை வச்சு அப்படி பேசும்போது அவர் வந்து எம்ஏ காஜாட்ட சொல்லி, நம்ம பையன், நம்ம ஊர் பையன் மதுரை, அதனால் உங்கள் படத்தில் வந்து அவருக்கு ஏதாவது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வந்து இனிக்கும் இளமை திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் அமர்த்தப்பட்டார். அதுதான் விஜயகாந்த் நடித்த முதல் படம், அதாவது அதில் வந்து வில்லனாக நடித்தார். அந்த படம் பரவாயில்லாமல் ஓடிச்சு. அப்போ அந்த படம் ஓடின பிறகு அப்போல்லாம் பத்திரிகையில் வந்து பேட்டி அப்படின்ற முறையில் வரும்போது குங்குமம் பத்திரிகையில் விஜயகாந்தனுடைய ஒரு பேட்டி வருது. நான் மதுரையில் இந்த பேட்டியை படித்தேன். விஜயகாந்த், இவருடைய பேர் விஜயராஜ், விஜயராஜ்ன்ற பேரை வந்து சினிமாவுக்காக விஜயகாந்த், ஏன்னா ஏற்கனவே ரஜினிகாந்த் பெரிய நடிகராக போய் இருக்கார், அதனால் தன்னுடைய பேரை விஜயகாந்த்ன்னு இவர் வச்சுக்கிட்டார். இந்த நடிகர் விஜயகாந்தனுடைய பேட்டி அதில் வந்துச்சு. அப்படியே பல அப்போல்லாம் பத்திரிகையாகவே போஸ்ட் கொடுத்து அப்படியே ஃபோட்டோலாம் நிறைய எடுப்பாங்க. விஜயகாந்த் அப்படி ஃபோட்டோ எடுத்து அந்த பத்திரிகையில் பிரசுரம் பண்ணி அப்படி வரும்போது விஜயகாந்த் வந்து ரஜினிகாந்த் போல் விஜயகாந்த் இருக்கார், ரஜினிகாந்துக்கும் இவருக்கும் உருவ ஒற்றுமை அப்படின்ற மாதிரிலாம் நான் அப்போவே நினச்சேன். இதை 1978 இதை படிக்கும்போதே ரஜினிகாந்துக்கும் இவருக்கு என்ன ஒற்றுமை இருக்குது, ரெண்டு பேரும் கருப்பு கலராக இருக்காங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி ஃபேஸில் வந்து ஒரு ஒற்றுமையும் கிடையாது. அவர் வந்து லீனாக இருக்கார், இவர் வந்து சதப்பிடிப்பாக தடியாக இருக்கார், ஆளே சதப்பிடிப்பாக கொழுகொழுன்னு இருக்கார். இவர் முகமெல்லாம் ரவுண்டு முகம், அவருக்கு நீளமான முகம், ஒட்டி போன கண்ணா, லீன் ஃபிகர் ரஜினிகாந்த், இவர் வந்து லீன் ஃபிகரா. உருவ ஒற்றுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜயகாந்துக்கும் ரஜினிகாந்துக்கும் எதுவுமே கிடையாது, ரெண்டு பேரும் கருப்பு கலர் அப்படின்றது ஒன்று தான். அப்போ அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ரஜினிகாந்தனின் சாயலில் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க, அது ரிப்போர்ட்டர் எழுதியிருந்தார். அவர் அது என்னத்தை மனசுக்குள்ளே நினச்சி எழுதினாருன்னு தெரியல, ரஜினிகாந்த் சாயலில் எல்லாம் விஜயகாந்த் இல்லை அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே அப்போ நினச்சேன். அப்புறம் அந்த பேர் ஒற்றுமை வேணால் ரஜினிகாந்துக்கும் விஜயகாந்துக்கும் பேர் ஒற்றுமை வேணால் இருந்திருக்கலாம். அது பிறகு நான் சென்னைக்கு வந்தேன், பத்திரிகையில் வேலை கிடைத்து சாவி பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியராக எனக்கு வேலை கிடைத்து சென்னைக்கு வந்து, அது பிறகு ஃபிலிமாலயா பத்திரிகையினுடைய இணை ஆசிரியராக இருந்து, அது பிறகு குங்குமம் குரூப்பில் எல்லாம் ரைட்டராகி திரைப்படத்துறையில் வந்து பிஆர்ஓவாக ஆகி, இதெல்லாம் பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம். விஜயகாந்த் எனக்கு நெருங்கிய பழக்கமாகி என்னுடைய நண்பர்கள் ஒருவராகி விஜயகாந்த் நானும் பல விஷயங்களை அமர்ந்து பேசக்கூடிய அளவிற்கு நெருக்கமான நபராக விஜயகாந்த் எனக்கு ஆகி, இதெல்லாம் பின்னாடி நடந்த பற்றுகள். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா விஜயகாந்தனுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக நடித்த அந்த படம் ஓரளவு ஓடி இவருடைய பேட்டியெல்லாம் பத்திரிகையில் வந்து அப்படின்னு வரும்போது இவருக்கு சில படங்கள் இவருக்கு கமிட் ஆச்சு. ஓம் சக்தி அப்படின்ற பேரில் வந்து ஒரு படம் இவருக்கு கமிட் ஆச்சு.
அதேமாதிரி ஆர் செல்வராஜ் இயக்கத்தில் வந்து இவர் வந்து ஒரு படம் கமிட் ஆகி இவர் நடித்தார். தூரத்து இடி முழக்கம் அப்படின்னு சொல்லி கே விஜயன் டைரக்ஷனில் விஜயனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணி ஒரு படம் விஜயகாந்த் ஆக்ட் பண்ணி அப்படி ஒரு படம் எடுக்கப்பட்டு வந்து நூலருந்த பட்டம் அப்படின்னு விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்து அந்த படம் இன்றைக்கி வர திரைக்கே வரல. அது அடுத்த மேட்ரு ஃபுல் பிக்சர் முடிஞ்சு போன படம், இன்றைக்கி வர அந்த படம் திரைக்கே வரல. நூலருந்த பட்டம் சொல்லி விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் இப்படிலாம் வரும்போது வாழ்க்கையில் திருப்பு முனை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது எப்படி வரும் அப்படின்றது தான். அதாவது வாழ்க்கையில் இப்போ நான் எப்படின்னா சும்மா சினிமாவை பற்றி ஒரு மேட்டரு ஒரு நடிகரை பற்றி ஒரு விஷயம் அப்படின்றது ஆங்கிளில் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணும், வெற்றி பெறணும், சாதனை படைக்கணும், எப்படியாவது உரிய வாய்ப்பு நம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் கூட அதுவே வந்து கதவை தட்டி லட்சுமி வந்து கதவை தட்டுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் லட்சுமி கதவை தட்டி கிடைத்த வாய்ப்பு தான் சட்டம் ஒரு இருட்டறை வாய்ப்பு. விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கி அவருடைய வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றி வைத்த திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. அந்த திரைப்பட வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அது என்னென்னா வடலூர் அண்ட் கம்பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வடலூர் சிதம்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிற்சங்க தலைவர், ஹீ பிலாங்ஸ் டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் கட்சியை தாங்க ஒரு தொழிற்சங்க தலைவர் சேஷசாயி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லி கடலூர் பக்கத்தில் வடலூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு 3000 தொழிலாளர்களுக்கு இவர் தலைவர். அப்படி வரும்போது அவர் மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலை இருக்கு இல்லையா, அண்ணா சாலையில் அப்படி நடந்து போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது சினிமா படம் எடுக்கணுன்ற எண்ணம்லாம் அவர் கிடையாது, சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றிலாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் முழுக்க முழுக்க தொழிற்சங்க தலைவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ரோட்டில் நடந்து வரும்போது கடலூர் புருஷோத்தமன் அப்படின்னு ஒருத்தர் எழுதி தயாரித்து இயக்கிய நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படத்தினுடைய பேனர். அப்போ மவுண்ட் ரோட்டில் வந்து அண்ணா சாலையில் பெரிய பெரிய பேனர் வைப்பாங்க. அப்போ வந்து அந்த அப்போ வந்து சஃபையர் தியேட்டர்னாங்க, அந்த சஃபையர் தியேட்டருக்கு எதிர வரும்போது 1000 லைட்ஸ் ஏரியா 1000 விளக்கு பகுதி அதில் வந்து மிகப்பெரிய பேனர் இருக்குது, நான் குடித்து கொண்டே இருப்பேன் எழுதி இயக்கி தயாரித்தவர் கடலூர் புருஷோத்தமன் அப்படின்னு பேர் இருக்குது. இது எதுக்குன்னா வடலூர் சிதம்பரம் அந்த தயாரிப்பாளர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் பின்னாடி. அதுக்கு ஆன பிறகு அவர் இந்த விஷயத்தையே சொன்னார், நீங்கள் எப்படி இந்த சினிஃபீல்டுக்கு வந்தீங்க, எப்படி சட்டம் ஒரு இருட்டறை படத்தை தயாரிச்சிங்கன்னு கேட்டேன். இல்லை நண்பா, நான் மவுண்ட் ரோட்டில் இப்படி நடந்து போயிட்டு இருந்தேன், அந்த கடலூர் புருஷோத்தமன் படத்தினுடைய பேனரை பார்த்தேன், எழுதி இயக்கி தயாரித்தவர் கடலூர் புருஷோத்தமன் அப்படின்னு இருந்துச்சு, அந்த இடத்தில் இந்த படத்தை தயாரித்தவர் வடலூர் சிதம்பரம்னு சொல்லிட்டு என் பேர் இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தேன். அது கடலூர்னு இருந்ததுனால நான் வடலூர்ன்றதுனால வடலூர் சிதம்பரம்னு என் பேர் இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்த்தேயா. உடனே இம்மிடியேட்டாக படம் தயாரிக்கலான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யோசித்து பாருங்கள், அதாவது வாழ்க்கையில் அந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்துச்சு. சினிமாவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. தொழிற்சங்க தலைவராக இருந்த ஒருத்தர் வந்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்ற படத்தினுடைய பேனரை பார்த்து படம் தயாரிக்கணும்னு நினச்சி அப்படின்ற ஒரு மேட்டர் வரேன். இம்மிடியேட்டாக அப்படியே தொழிலாளர்கள் பல பேரை இணைச்சி, அதில் ஆக்சுவலாக தொழிலாளர்கள் பலரும் சும்மா சின்ன சின்ன அமௌண்ட்டு, நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அது கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 1000 ரூபீஸ் நினைக்கிறேன், ஒவ்வொருத்தரும் 1000 ரூபா கொடுத்து பல தொழிலாளர்கள் அமௌண்ட் போட்டு உருவாக்கப்பட்ட படம் சட்டம் ஒரு இருட்டறை. நினச்சி பார்க்க முடியுமா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஈச்சு வந்து 1000 ரூபீஸ் போட்டு அப்படியே தொழிலாளர்கள்லாம் போட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு அந்த அதில் கிடச்ச அமௌண்ட்டை வச்சு ஒரு படமே தயாரிக்க முடியும். அந்த படத்தினுடைய செலவு வந்து 3 லட்சம் ரூபா செலவு, 3 லேக்ஸ். 3 லட்சம் ரூபாவில் எடுக்கப்பட்ட பட திரைப்படம் இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாது. 3 லட்சம் ரூபாவில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் 100 டேஸ் ஓடி சாதனை புரிந்திருக்கிறது. சட்டம் ஒரு இருட்டறை அப்போ அந்த படத்தை வந்து தயாரிக்கணும் முடிவு பண்ணி அப்படி இம்மிடியட்டாக வடலூரான் கம்பெனி, ஏன்னா வடலூர் வள்ளலார் இருக்காருல்ல, அதனால் வடலூரான் அப்படின்னு சொல்லி சினிமா கம்பெனிக்கு பேர் வச்சு அப்படி வரும்போது அந்த படத்துக்கு டைரக்டரை யாரை போடலாம் அப்படின்னு அந்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் வந்து கோடம்பாக்கம் பிரான்ச்சில் போய் பணத்தை போடலாம் சினிமா கம்பெனி பேரில் அப்படின்ற மாதிரி போய் வடலூரன் கம்பெனி சொன்னால் அங்கே வந்து முருகேசன் சொல்லிட்டு ஒரு கேஷியர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சினிமா கம்பெனியாக ஆமாம் அப்படின்னு. சினிமா கம்பெனினா அப்போ வந்து விஜயகாந்தெலாம் அப்போ கமிட் பண்ணலை, இப்போ எதுவுமே கம்மிட் ஆகலை, டைரக்டரும் கம்மிட் ஆகலை அப்படி வச்சுங்க. அப்போ இதை யாரை வச்சு பண்ண பாருங்க, டைரக்டர் யாருன்னு இல்லை, நாங்கள் எதுவும் ஒன்றும் முடிவு பண்ணலை. முடிவு பண்ணலை அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் தான் எஸ்ஏ சந்திரசேகர். எஸ்ஏ சந்திரசேகர் ஏற்கனவே ஒரு படத்தை பண்ணி ஃப்ளாப் ஆகி அவங்க மாமனார் வீடு இருக்குது முருகேசன் ஸ்ட்ரீட், இப்போ இளையராஜா வீடு இருக்குல்ல பனகல் போகிற பக்கத்தில் அந்த தெரு, அந்த முருகேசன் ஸ்ட்ரீட். அந்த முருகேசன்றது யாருன்னா இந்த கேஷியர் முருகேசன் இருந்தார்ல, அவங்க தாத்தா, அவங்க தாத்தா பேரும் முருகேசன், அவர் பேரில் தான் அந்த தெரு இப்போவும் முருகேசன் தெருன்னு இருக்கும். அந்த தெரு பேர் முருகேசன் தெரு தான், இளையராஜா வீடு அங்கே அந்த தெருவில் தான் இருக்குது.
அதில் வந்து எஸ்எஸ் நீலகண்டன் சொல்லிட்டு ஷோபா இருக்காங்கல்ல, ஷோபாவனுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகருடைய மாமனார், அவர் வந்து வாகினி ஸ்டுடியோவில் டெலிஃபோன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அவர் வீடு அங்கே, எஸ் ஏ சந்திரசேகர் அவர் ஒய்ஃபு, அப்படியே இந்த பசங்க நம்ம கை கொடுத்த அப்படி இப்படி விஜயலாக இருக்கணும். அந்த டைமில் அவர் மாமனார் வீட்டில் அவர் இருக்கிறார். அவங்க பக்கத்து வீடு தான் அந்த முருகேசன், பெங்களூர் வேலை பார்க்குறவர். அவர் என் பக்கத்தில், எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு டைரக்டர் இருக்காருன்னு சொல்லிட்டு, சினிமா பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு, இதுக்கு முன்னாடி அவர் படம் பண்ணி ஃப்ளாப் ஆகிருக்கின்ற மாட்டெல்லாம் அவருக்கு தெரியாது. கொண்டு வந்து உடனே அறிமுகப்படுத்தி அவரை டைரக்டராக போட்டு அந்த முருகேசன் வீட்டிலே பூஜை போட்டாங்க. எங்கே விட்டுட்டோம்னா ஓடி போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு உடனே பூஜை. எஸ் ஏ சந்திரசேகர், அதாவது மனித வாழ்க்கையில் எப்படிலாம் நல்லது நடக்குது பாருங்கள். எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனராக ஆன கதை இப்படித்தான். அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு கதாநாயகனை யாரை போடலாம் அப்படிங்கும்போது, விஜயகாந்த் ஏற்கனவே ஒரு மூணு நாலு படம் நடிச்சு ஒரு நோன் ஃபிகர் அப்படின்றதுனால விஜயகாந்தை போடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து, இப்போ அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் கிடக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த திரைப்படம் வந்து முக்கால்வாசி எடுத்தாச்சு. அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோடைய ரஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக படமாக்கப்பட்ட காட்சிகளை பார்ப்பது ஸ்க்ரீன் பண்ணி அப்படி பார்த்தாங்க. அந்த நூலருந்த பட்டம் படத்தை பார்த்து விஜயகாந்தை கதாநாயகனாக கமிட் பண்ணாங்க. பூர்ணிமா தேவியை கதாநாயகி, அந்த படத்தினுடைய கதாநாயகி பூர்ணிமா தேவி தான். தூரத்து இடிமுழக்கம் படம் கே விஜயன் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணார்ல விஜயகாந்த் கதாநாயகன், அதுலேயும் பூர்ணிமா தேவி தான் கதாநாயகி. அந்த பூர்ணிமா தேவியை கதாநாயகியாக விஜயகாந்துக்கு கமிட் பண்ணாங்க. அதாவது எந்த திரைப்படத்தை பார்த்து விஜயகாந்தை வந்து சட்டம் உருவிட்டரை படத்தின் கதாநாயகனாக அமர்த்தினார்களோ அந்த நூலகந்த பட்டம் இன்றைக்கி வர திரைக்க வரல. யோசித்து பாருங்கள். அதுபோல் விஜயகாந்த் கதாநாயகன் கமிட் ஆகிடுச்சு, பூர்ணிமா தேவி கதாநாயகியாக கமிட் ஆகிடுச்சு, எஸ் ஏ சந்திரசேகர் அந்த படத்துக்கு இயக்குனர் அப்படின்னு கமிட் ஆகிட்டார். படத்தினுடைய படப்பிடிப்பு 2000 அடி 3000 அடி படம் எடுத்தாச்சு. அப்படி வைங்க, படம் எடுத்து இப்படியெல்லாம் ஆன பிறகு விநியோகஸ்தர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க. என்ன பயம் அப்படின்னா, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கதாநாயகன் வந்து ஏற்கனவே வந்து 2-3 படத்தில் நடித்தார், அதெல்லாம் என்னமே ஓடலை. படம் வந்து இவர் படம் எஸ் ஏ விஜயன் டைரக்ட் பண்ண படம்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகாமல் படாத படப்பட்டுக்கிட்டு தத்தளிச்சுட்டு கிடக்குது. படம்னா எதுவும் ஃப்ளாப் எல்லாமே ஒன்று சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் ஹீரோ கிடையாது. டைரக்டரும் ஏற்கனவே ஒரு படம் ஃப்ளாப் படத்தை கொடுத்தவர், இதை வச்சு எப்படி ஒரு மைனஸ் ஹீரோவை வச்சு படத்தை பண்ணிங்கும்போது ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க விநியோகஸ்தர்கள் எல்லாம். இது உண்மையாகவே நடந்த விஷயம். எதுக்காக சொல்லணும்னா, இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வெளியே யாருக்குமே கூட தெரியாது. இந்த விஷயத்தை இப்ராஹிம் ராவுத்தர், நாங்கள் பார்க்கும்போது இப்ராஹிம் ராவுத்தர்லாம் இல்லை, இப்ராஹிம் அந்த ப்ரொடியூசர்கிட்டையும் ஏங்கிட்டையும் சொல்லும்போது விஜயகாந்த் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். 3000 அடி படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொன்னாங்க அப்படின்றக்காக எஸ் ஏ சந்திரசேகர் வந்து விஜயகாந்தை மாற்றிடலான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து தயாரிப்பாளர் சொன்னார். சார், இது மாதிரி நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி ஃப்ளாப்பு, இப்போ ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஏற்கனவே இந்த கதாநாயகன் நடித்த படம்லாம் கொஞ்சம் சரியாக ஓடலை அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. வேறு யாராவது கதாநாயகன் வச்சு படத்தை பண்ணின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன சார், 2500 தானே 3000 அடி தானே படம் எடுத்திருக்கோம், அதனால் இப்போ ரவீந்தர்னு சொல்லிட்டு உறுதலை ரகம் படம் இதெல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு நல்லா நடித்து அவருக்கு ஒரு பேர் புகழ் இருக்குது, அந்த ரவீந்தரை வந்து நம்ம இதில் வச்சு ரீஷூட் பண்ணிடுவோம் அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வடலூர் சிதம்பரம் வேண்டான்ட்டார், ஒத்துக்கறல, சம்மதிக்கலை. இல்லை சார், அது வேண்டாம் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறான்றதுக்காக எதுக்கு சார் இது. அதுக்காக அந்த பையன் வந்து தாய்மொழி தமிழ், மதுரையைச் சேர்ந்த கதாநாயகன், நம்ம தமிழ்நாட்டு கதாநாயகன், அதனால் விஜயகாந்தே இருக்கட்டும் சார், வேண்டாம். அதுக்காக இன்னும் ஒரு ஆளை போய் போட்டு அப்படின்றதெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த கதை மேலே நம்பிக்கை இருக்குது. எதுக்காக சொன்னால், இப்ராஹிம் இந்த விஷயத்தை சொல்லும்போது நான் பக்கத்தில் இருக்கேன். அப்போலாம் ரோஹிணின்னு சொல்லிட்டு பாண்டிபசாலில் இருக்கக்கூடிய ஹோட்டல், அங்கே தான் விஜயகாந்தனுடைய தங்குற இடம் அப்படி வச்சுக்கோங்க. வெளியே ஒரு வெத்து இடம் ஒன்று இருக்கும், அது சேரை போட்டுட்டு காலை நேரத்தில் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். 6 மணிக்கே விஜயகாந்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் டைரக்டர் எல்லாருமே அங்கே வருவாங்க. அங்கே உட்காந்து ஒரு 10 சேர் போட்டிருக்கோம். அப்படியே வெளியே உட்காந்து போயிட்டுனா விஜயகாந்த் அப்படியே லுங்கி கட்டிக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார் காலையில், குளிக்காமலே. அதுக்கு பிறகு குளிச்சுட்டு ஷூட்டிங் போகிறதுனால பின்னாடி அந்த 6 மணி 6:30 அந்த டைமில் அந்த ப்ரொடியூசர் நான் போய் உட்காந்து எத்தனையோ நாட்கள் அதிகாலை வேளையில் போய் உட்காந்து அங்கேயே டீ குடிச்சிட்டு விஜயகாந்த் கூடையும் இப்ராஹிம் ராவுத்தர் கூடையும் உட்காந்து பேசிக்கிட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள். அப்படி வரும்போது இந்த விஷயத்தை ப்ரொடியூசரை பார்த்து ராவுத்தர் சொல்கிறாரு, சுற்றிருக்கவங்க எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து விஜய் அப்படின்னு, நான் கூட ஆரம்பத்தில் விஜயின்னு தான் சொல்லுவேன். விஜய் வந்து தூக்கிடலாம் அப்படின்னு போகும்போது தலைவர்னு சொன்னார். தலைவர்னா ட்ரேட் யூனியன் லீடரில் அவர், தலைவர் தான் ஒரே பிடிவாதமாக விஜயே இருக்கட்டும், வேறு யாரையும் போட வேண்டாம், விஜயே இருக்கட்டும். அவர் தமிழ் பேசக்கூடிய பையன், மதுரை, இந்த படத்தினுடைய கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னவர் தலைவர். அன்றைக்கி தலைவர் மட்டும்
தலையாட்டாமல் சம்மதிக்காமல் இருந்திருந்தார்னா பெரிய இதாக இருக்கும். விஜய் அந்த படத்தில் இல்லாமல் போயிருப்பான். ஒரே பிடிவாதமாக விஜயே இருக்கட்டும், விஜயகாந்தே இருக்கட்டும்னு ஒரு தலைவர் தான். இன்றைக்கி விஜயகாந்த் இன்றைக்கி புகழ்பெற்ற நடிகராக நடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா உண்மையாகவே ஒரு வகையில் பார்த்தா அந்த பெருமை வந்து தலைவருக்கு தான் சேரும் அப்படின்னு இப்ராஹிம் ராவுத்தர் சொன்னார். அப்போ நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படி சொன்னால் விஜயகாந்த் பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தார். அப்போ இது உண்மையான நடைபெற்ற சம்பவம் தானே, விஜயகாந்த் பக்கத்தில் தானே இருக்காரு, ராவுத்தர் பேசுகிறது விஜயகாந்த் கேட்டுக்கிட்டு தானே இருந்தார் அப்படின்னு வைங்களேன். இது என்றோடு நடைபெற்ற சம்பவம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்றக்காக ப்ரொடியூசர் சொல்கிறார், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் கிராமத்துலேருந்து வந்தவர், அதனால் அவர் இப்படி சொன்னார், அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவன் இஷ்டம் இருந்தால் விருப்பம் இருந்தால் பிடிச்சிருந்தால் அந்த படத்தை வாங்கட்டும், வாங்காட்டினா போகிறான், நானே வந்து இந்த கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன், நானே ஓன் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், ப்ரொடியூசரே புதுசு, சினிமாவே தெரியாத ஒரு ஆள், அவர் சொல்கிறாரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கலைன்னா பரவாயில்ல நான் ரிலீஸ் பண்ணுறேன் படத்தில் சொந்தமானு. அப்போ என்ன தினாவிட்டு என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ஸு என்ன தன்னம்பிக்கை, யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு அந்த படத்தை எடுத்தாங்க, படம் முடிஞ்சிச்சு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, படம் திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடியது, 100 டேஸ். விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கி கொடுத்த படம் சட்டம் ஒரு இருட்டறை. எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கு வந்து மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கி கொடுத்த திரைப்படம் அந்த படம் சட்டம் முறையிட்டரை. அந்த படத்தை வந்து அதுக்கு பிறகு அந்த திரைக்கு வந்த பிறகு எஸ் ஏ சந்திரசேகர் சார் சிரஞ்சீவியை வச்சு இதே படத்தை தெலுங்கில் டைரக்ட் பண்ணார். கன்னடத்தில் பிரபாகர கதாநாயகனை வச்சு கன்னடத்தில் எஸ் ஏ சந்திரசேகரே படத்தை டைரக்ட் பண்ணார். மலையாளத்தில் அங்கே வந்து ராஜசேகரன் சொல்லி ஒரு டைரக்டர் கேரளாவில் இருந்தார், அவர் இந்த கதை உரிமையை வாங்கி மலையாளத்தில் அவர் இயக்கினார். ஹிந்தியில் வந்து இந்த படம் அந்தா கானூன் அப்படின்ற பேரில் அமிதாப் பச்சன் ஆக்ட் பண்ணி ராமநாதன் டைரக்ட் பண்ணி, அது வந்து ஆக்சுவலாக ஹிந்தியில் ஆச்சு, அதில் வந்து எஸ்ஹெச்என் சார் டைரக்ட் பண்ணல, எஸ்ஹெச்என் சார் தமிழ் இல்லாமல் 2 மொழிகளில் தெலுங்கு கன்னடம் 2 மொழிகளிலும் மிகப்பெரிய வெற்றி படம் எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கு. அப்போ இந்த படம் வந்த பிறகு எஸ்ஹெச்என் சார் புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவராக ஆனார். விஜயகாந்துக்கு மலமலமலமலான படங்கள் புக் ஆகி விஜயகாந்த் பிஸியான கதாநாயகனாக ஆனார். அந்த திரைப்படம் வந்து சேலத்தில் வந்து குகைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து சபரி அப்படின்ற ஒரு தியேட்டரு, அந்த தியேட்டரில் முதல் படம் இது இந்த படம், இந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். அங்கே 50 நாட்கள் ஓடி அந்த 50வது நாள் கொண்டாடி அப்படின்னு ஒரு, அதுக்கு கூட விஜயகாந்த் நேரடியாக வர வச்சுருந்தாங்க. அப்போ விஜயகாந்த் போகும்போது ஒரு நான் ஜேர்னலிஸ்ட்டுன்ற முறையில் அந்த அங்கே நடக்கூடிய ஃபங்க்ஷனை பற்றி பத்திரிகையில் எழுதணும் அப்படின்றக்காக என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நானும் சென்றேன். விஜயகாந்த் அப்போ வந்து கூட வந்து அசிஸ்டண்ட் கூட யாரும் கிடையாது, அவர் கையில் சூட்கேஸ் இருந்துச்சுன்னா சூட்கேஸை அவரே தான் கையில் தூக்கிக்கிட்டு அவரே தான், விஜயகாந்த் தனியாக வந்தாரு நாங்கள் வந்தோம், பட் ஒரே ட்ரெயின் தான் நாங்கள் போனது, வேறு வேறு கம்பார்ட்மெண்ட்டு. அங்கே தங்கியிருந்த ஹோட்டல் வந்து நேஷனல் ஹோட்டல், ஒரே ஹோட்டல் தான், விஜயகாந்துக்கு ஒரு ரூம் நாங்கள் வேறு ரூம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த தியேட்டரில் போய் விஜயகாந்த் இப்போ நிறைய பேசி அரசியல் கட்சியில் ஆரம்பித்து நிறையா 1 மணி நேரம் கூட பேசிங்களாம் இருக்குல்ல, அப்போல்லாம் பேச மாட்டார், ரொம்ப கூச்ச சுபாவம், ஷை டைப், 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசினாருனா பெரிய விஷயம். படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தியேட்டர் முன்னாடி போய் உள்ள நுழைஞ்சி ஆடியன்ஸுக்கு முன்னாடி அப்படி ஓடிக்கிட்டு இருக்க படத்தை நிறுத்திடுவாங்க. விஜயகாந்த் அந்த கதைக்கு பூர்ணிமா தேவியும் அப்போ வந்துருந்துச்சு, வந்து அப்படியே விஜயகாந்த் கையாட்டி அப்படியே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் மக்கள் மத்தியில் பேசி திரைப்பட நடிகர் விஜயகாந்த் உங்கள் முன் தோன்றுவார் அப்படி, இதெல்லாம் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். அது சேலத்தில் நடந்துச்சு. அப்புறம் பள்ளிப்பாளையம் அப்படின்னு சொல்லி ஈரோடு பக்கத்தில் அங்கேயும் ஒரு தியேட்டரில் அந்த படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அங்கேயும் நாங்கள் போனோம். அங்கேயும் மக்கள் முன்னால் விஜயகாந்த் தோன்றினார், மக்கள் அவரை பார்த்து பரவசம் அடைந்தார்கள், கைதட்டி பாராட்டினார்கள். இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். இந்த இதில் வந்து குறிப்பிடத்தகுந்த இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த படமெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த காலத்தில் ஒளியும் ஒளியும் சொல்லுவாங்க, ஒளியும் ஒளியும்னா தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு, அப்போ சேட்டலைட் சேனல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒவ்வொரு வாரமும் அந்த படத்தினுடைய பாடல் காட்சிகள் 1/2 மணி நேரம் போடுவாங்க சினிமாவில். அப்போ சமீபத்து திரைக்கு வந்த படங்களுடைய பாடல் காட்சிகள்லாம் வரும். அப்போது வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எம்ஜிஆர் வந்து சிஎம் இருந்தார். அப்போ இந்த பாடல் காட்சி ஒவ்வொரு படத்தும் வந்து பாடல் காட்சி அப்படின்னு வரும்போது இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சம்பவம் வந்து எம்ஜிஆர் விஜயகாந்த் பாராட்டி அப்படின்றத நீங்கள் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் ஃபிலிமலையா பத்திரிகையில் இப்போ சப்டிட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதுல சுபா சுந்தரம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர், அவர் வந்து எம்ஜிஆர் எல்லாம் படம் எடுக்கக்கூடியவர், கலைஞரெல்லாம் படம் எடுக்கக்கூடியவர், அந்த சுபா சுந்தரம் சுபா ஃபோட்டோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ராயப்பட்டால் இருக்கும். பின்னாடி அவர் வந்து ராஜீவ்காந்தி மேட்டரில் அவர் இன்வால்வ் ஆகி தண்டனை பெற்று அதில் பின்னாடி நடைபெற்றவுடனே அவர் இறந்துட்டார். அப்போது வந்து புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் அவர், பத்திரிகைகளுக்கெல்லாம் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா சுபா ஃபோட்டோ சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஃபோட்டோ வந்து புகைப்படங்கள்லாம் பத்திரிகைகள் எல்லா பத்திரிகையும் அங்கேருந்தான் வாங்குவாங்க. அப்படி வந்து எம்ஜிஆர் கலைஞர்லாம் நினச்சவங்களாம் எடுக்க முடியாது, அவங்களுக்குன்னு ரிமார்க்கபிளாக ஒரு சில ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் எடுக்க முடியும். நாகராஜ ராவ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எடுப்பார், சுபா சுந்தரம் எடுப்பார். அப்போ அந்த அப்போ எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது எம்ஜிஆரை புகைப்படம் எடுப்பதற்காக இவர் போயிருப்பார் போல இருக்குது.
எம்ஜிஆர் ஆர்காட் முதலி ஸ்ட்ரீட் பாண்டிபசார் டி நகர் அங்கே தான் எம்ஜிஆருடைய அலுவலகம். அப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆரை பார்க்குறதுக்காக இவர் போகும்போது இந்த ஒளியும் முடியும் இந்த சாங் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ சட்டம் முறையீட்டு படத்தினுடைய பாட்டு ஒன்று, அதில் ஒரு சாங் இருக்கும் அப்படி தனிமையிலே ஒரு ராகம் அப்படி ஒரு பாட்டு இருக்கும். சாத்தனூர் டேமில் வந்து ஒரு டூயட்டு எம்ஜிஆர் அதாவது விஜயகாந்தும் பூர்ணிமா தேவியும் அப்படி வாயசைத்து நடிப்பதை போல் அந்த பாடல் காட்சியை எம்ஜிஆர் பார்த்துட்டு எம்ஜிஆர் வந்து சுபா சுந்தரத்திட்ட சுந்தரம் சுபா ஃபோட்டோ சர்வீஸ்னால சுபா சுந்தரம் சுந்தரத்திட்ட எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, சுந்தரம் இந்த பாட்டில் வந்து நடிக்கக்கூடிய இந்த இளைஞர் இருக்கார்ல இவர் ஆக்சுவலாக எதிர்காலத்தில் நல்ல பெரிய நடிகர் ஆகும், ஏன்னா அமைப்பு உடல் அமைப்பு நல்லாயிருக்கு, ஹேண்ட்ஸமான லுக் இருக்குது, ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் ஃபோட்டோஜெனிக் ஃபிகர் இருக்குது, ஸ்டெப்பு நல்லா டான்ஸ் நல்லா ஆடுறாரு, ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய நடிகராக வருவார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஜட்ஜு பண்ணார்ன்னா சொன்னால் சாத எம்ஜிஆர்ன்றது வரலாற்று நாயகன், வரலாற்று நாயகரான எம்ஜிஆர் விஜயகாந்த்ன்ற ஒரு நடிகர் பெரிய நடிகராக தமிழ் பட உலகில் பவனி வருவார் அப்படின்றத ஜட்ஜு பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம். இதை சுபாஷ் சுந்தரத்திட்ட சொல்லி சுபாஷ் சுந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணார், சிறா ஒரு விஷயம் அந்த விஜயகாந்த் அப்போல்லாம் சாரும் நடிகரில் வந்து அவங்க அப்படி தானே பேசுவாங்க பேசும்போது, அப்போ அவர் பேசின துணி இப்படி தான் பேசினார், இவன் நடிகர் விஜயகாந்த் இருக்காங்க அவனை நீ பார்ப்பியா அப்படின்னு கேட்டார். என்னண்ணே அப்படின்னே இல்லை அவனை பார்ப்பையான்னு கேட்டேன், பார்ப்பனே அப்படின்னே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல், நேற்று நான் வந்து டி நகர் போனேன் தலைவரை பார்க்குறதுக்கு, தலைவர்ன்றது எம்ஜிஆர் பார்க்குறதுக்காக போனேன், அப்போ வந்து இந்த ஒளிவு முடியுமில்ல அந்த சாங் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சட்டம் முறிக்கிட்டு படத்தினுடைய பாட்டு, அதில் அந்த சாத்தனூரில் ஏதோ பாட்டு எடுத்துருப்பாங்க போல இருக்கு, அந்த பாட்டை பார்த்துட்டு தலைவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி விரல் நீட்டி அதை காமிச்சிட்டு எங்கிட்ட சொன்னார், இந்த நடிகர் வந்து எதிர்காலத்தில் பெரிய நடிகராக வருவார் அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னார். தலைவர் சொன்னார்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து வர சொல்லா, நீ அவன்கிட்ட விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் ஒரு நாள் கிருஷ்ணவேணி தேட்டர் பக்கத்தில் அப்படி ஒரு நாள் அந்த அங்கே ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் இருந்துச்சு நயன்தாரான்னு ஒரு பத்திரிகை ஆஃபீஸு, அந்த பத்திரிகை ஆஃபீஸ் வாசலில் நின்றுக்கும்போது இப்ராஹிம் ராவுத்தர் வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தார். அப்போ இப்ராஹிம்கிட்ட நான் சொன்னேன் இதை மாதிரி எம்ஜிஆர் வந்து ஒளி மொழியம் அந்த பாட்டை பார்த்துட்டு இப்படி அப்ரிஷியேட் பண்ணி இப்படி விஜயகாந்தை பார்த்து இப்படி சொன்னாரான், இப்போ விஜய் எங்கே இருக்காப்புலன்னு அவன் அவுடோர் போயிருக்கான் சார் வர்றதுக்கு இன்னும் 20 நாள் ஆகும் அப்படின்னு நினைத்தே சொன்னார். அப்போ விஜயகாந்தை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்படி சொன்ன உடனே அப்படியே பெருமைப்பட்டு இப்போ எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு ஏ ரமான்னு சொல்லிட்டு வானத்தை பார்ப்பார்ல அது மாதிரி இப்படி வானத்தை பார்த்தார், வானத்தை பார்த்து இப்படி கையை காமிச்சார் ராவுத்தர். அப்படி அந்த காட்சி இன்றைக்கி ராவுத்தர் உயிரோடு எல்லாம் இறந்துட்டார், அப்படி என் கண்முன்னால் அந்த காட்சி இப்போ மனசுக்குள்ள இருக்குது. அது பிறகு விஜயகாந்த்கிட்ட ராவுத்தர் சொல்லியிருப்பார், நான் பின்னாடி விஜயகாந்த்கிட்ட பின்னாடி ஏதோ ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது விஜயகாந்த்கிட்ட இந்த இதே விஷயத்த சுபாஷ் சுந்தரம் சொல்லி எம்ஜிஆர் அப்ரிஷியேட் பண்ண விஷயத்த விஜயகாந்த்கிட்ட நானே கூட நான் நேரடியாக சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே காலங்கள் கடந்து ஓடி போச்சு, சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட அருமையான சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அருமையான ஒரு நிகழ்வின் மூலம் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் அன்பு சுரா.